எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் பேரருளும் பேருபகாரமும் என்றென்றும் நிரந்தரமாக நிலவட்டுமாக. சங்கைக்குரிய பெரியார்களே, கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹினுடைய மாபெரும் கருணையினால் அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சரித்திரத்தை நிறைவுபடுத்தி அதன் அடுத்தபடியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்தாரினுடைய சிறப்புகளை பற்றி கடந்த வாரம் கூறினோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குடும்பம் என்று வருகிற போது மனைவிமார்கள், மக்கள், இப்படித்தான் அவர்களுடைய குடும்பத்தாரினுடைய விஷயங்களை பற்றி பேச வேண்டியிருக்கிறது. இந்த நிலையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்தாரிலே, அவருடைய மனைவிமார்களிலே முதலாவதாக உம்முல் முஃமினீன் அன்னை ஹதீஜா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய வரலாற்றை பற்றி நாம் இப்பொழுது பேச இருக்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனைவிமார்களை பற்றி இப்படி குறிப்பாக நாம் பேசுவதற்கு காரணம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் அவர்களுக்கும் நமக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய தொடர்பு இருக்கிறதே, இது அழிக்க முடியாதது, இது எந்த காலத்திலும் முடிவு இல்லாதது. காரணம் என்னவென்றால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நாமும் எந்த அளவிற்கு உறவிலே உண்மையான ஒரு நேசம் மிகுந்தவர்களாக இருக்கிறோம் என்றால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம் மீது வைத்திருக்கக்கூடிய அன்பு பாசம் நாளை மறுமை வரை பிரதிபலிக்கக்கூடியதாக இருக்கிறது. காரணம் என்னவென்றால், இந்த உலகத்திலே நாம் பெற்றிருக்கக்கூடிய உறவு முறைகள், இரத்த பந்தங்களை நாம் பார்க்கிறோம். அதிலே மிக உயர்தரமான உறவு பெற்றோர்களுடைய உறவு. நமக்கும் பெற்றோருக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய உறவு எவ்வளோ அற்புதமான உறவு. ஆனால் அந்த உறவுகள் கூட, அந்த இரத்த பந்தம் கூட ஒரு காலத்திலே முடிவுக்கு வந்துவிடும். மனிதன் இறந்து போய்விடுவானேயானால் அதோடு முடிந்து விடுகிறார். நாளை மறுமையில் அதனுடைய விஷயங்கள் பேசப்படுவது இல்லை. நல்லவர்களாக இருந்தால் ஒருவருக்கொருவர் சந்தித்துக் கொள்வது என்பதெல்லாம் இருக்கின்றது. அல்லாஹு தஆலா இந்த உறவை விட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பந்தத்தை நமக்கு ரொம்ப நெருக்கமானதாக ஆக்கி தந்திருக்கிறான். அதே போல பிள்ளைகள், நமக்கும் பிள்ளைகளுக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய நேச உறவுகள் இருக்கிறதே, இதை விட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு கொண்டிருக்கக்கூடிய அந்த உறவு மிக அற்புதமாக இருக்க வேண்டும், மிகவும் சக்தி வாய்ந்ததாக இருக்க வேண்டும் என்பதை நம்முடைய மார்க்கம் நமக்கு சொல்லித்தருகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள், லா யுக்மினு அஹதுக்கும் ஹத்தா குனா ஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வ வலதிஹி வ அன்னாஸி அஜ்மயீன். உங்களிலே ஒருவர் நிரப்பமான விசுவாசியாக ஆக வேண்டும் என்றால் அதற்கு என்ன தேவை என்றால், உங்களுடைய பெற்றோர்களை விட, உங்களுடைய பிள்ளைகளை விட, உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள் அனைவரையும் விட என்னுடைய நேசம் உங்களிலே ஏற்படாத வரை உங்களிலே யாரும் ஈமான் கொண்டவராக ஆக முடியாது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டு உண்மையான ஈமான்தாரிகளாக நாம் இருக்க வேண்டும் என்றால், நம்முடைய பெற்றோர்கள், நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய மனைவிமார்கள், நம்முடைய சொத்து சுகங்கள், நம்முடைய இனபந்துக்கள், நம்முடைய கடைகள், வியாபாரங்கள் எல்லாமே உலகத்திலே நம்முடைய மனங்களை மயக்கக்கூடியதாக இருக்கக்கூடிய அத்தனை பொருட்களையும் விட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அன்பு பாசம் மிகைத்ததாக இருந்தால்தான் நாம் உண்மையான மூமினாக இருக்க முடியும் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொல்கிறார்கள், அல்லாஹு தஆலாவும் குர்ஆனுக்கு சொல்லித் தருகிறார். இந்த வகையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சரித்திரத்தை நாம் பேசி முடித்திருக்கிறோம். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உண்மையான அன்பை நம்முடைய மனங்களிலே நிரப்பி நாளை மறுமையிலே அன்னாருடைய நெருக்கத்தையும் ஷஃபாஅத்தையும் நம் அனைவருக்கும் அல்லாஹு தஆலா பரிபூர்ணமாக தந்தருள் புரிவானாக. அடுத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு வாழ்க்கையிலே இணைந்த துணைவிமார்கள் இருக்கிறார்களே, அவர்களுக்கும் நமக்கும் என்ன சம்பந்தம் நாம் நினைக்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் நமக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய சம்பந்தத்தை பற்றி நாம் பேசுகிறோம். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவிமார்களுக்கும் நமக்கும் என்ன சம்பந்தம் என்று நாம் நினைக்கிறோம். ஆனால் அல்லாஹ்வே சொல்கிறான், அவர்கள் அனைவரும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவிமார்கள் அனைவரும் உங்களுடைய தாய்மார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பெண்ணை திருமணம் முடித்து
ஒரு நாள் வாழ்ந்துவிட்டாலும் அவர்களை உலகத்திலே இருக்கக்கூடிய எந்த மூமினும் திருமணம் முடிப்பது ஹராமாகும். காரணம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனைவியாக வாழ்ந்தவர்கள் உலகத்திலே இருக்கக்கூடிய எல்லா மூமின்களுக்கும் தாய்மார்கள். எனவேதான் அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்கிறான், வஸ்வாஜுஹு உம்மஹாத்துஹு, நபி உங்களுடைய உயிரை விட மிக நெருக்கமானவர்கள், அவர்களுடைய மனைவிமார்கள் உங்களுக்கு தாய்மார்கள் என்று அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா குர்ஆனிலே நமக்கு சூரத்துல் அஹ்சாப் என்ற அத்தியாயத்தில் 5வது வசனத்தில் நமக்கு சொல்லித்தருகிறான். அந்த வகையில் அவர்களுடைய ஒரு நெருக்கம் நமக்கு எந்த அளவிற்கு மிக முக்கியமானதாக அமைந்திருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது. அடுத்து அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அந்த மனைவிமார்களுக்கு தனிப்பட்ட சிறப்புகளை கொடுத்திருக்கிறான் பாருங்கள். எந்த அளவிற்கு என்று சொன்னால், அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா குர்ஆனிலே சொல்கிறான், யா நிசா அன்-நபி மன் யாத்தி மின்குன்ன பிஃபாஹிஷத்தின் முபைனத்தின் நபியினுடைய மனைவிமார்களே, உங்களிடத்தில் யாராவது கெட்ட எண்ணத்தோடு நெருங்குவார்களே ஆனால் மற்றவர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய தண்டனையை விட பன்மடங்கான தண்டனை அவர்களுக்கு உண்டு என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். மற்றவர்களுக்கு நாம் அநியாயம் செய்தாலோ தீய விஷயத்தில் ஈடுபட்டாலோ ஒரு மனிதன் ஈடுபட்டாலோ அவனுக்கு என்ன தண்டனை கிடைக்குமோ அதை விட பன்மடங்கான தண்டனை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மனைவிமார்கள் விஷயத்திலே நடந்து கொண்டவனுக்கு கிடைக்கும் என்பதாக அல்லாஹு தஆலாவே குர்ஆனிலே சொல்கிறான். அமை யகுனுத் மின் குன்ன லில்லாஹி வ ரசூலிஹி வ தாமல் ஸாலிஹன் நுத்திஹா அஜ்ரஹா மர்ரதைனி வ அஅத்தனா லஹா அஜ்ரன் கரீமா. அல்லாஹு தஆலா குர்ஆனிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மனைவிமார்களுக்கு எப்படி ஸ்பெஷலான ஒரு அதாவது ஒரு சலுகைகளை கொடுக்கிறான் என்று சொன்னால், அல்லாஹ் சொல்கிறான், நபியினுடைய மனைவிமார்களே, அமை யகுனுத் மின் குன்ன லில்லாஹி வ ரசூலிஹி அத்தாமல் சாலிஹன், உங்களிலே யாராவது யார் அல்லாஹ்வை ஈமான் கொண்டு அத்தாமல் சாலிஹன் நல்ல அமல்களை செய்கிறார்களோ நுக்திஹா அஜ்ரஹா மர்ரத்தைனி, நுக்திஹா அஜ்ரஹா அவர்களுடைய கூலியை மர்ரத்தைனி இரண்டு தடவை பெருக்கி கொடுப்போம். ஒரு தடவை அந்த நற்கூலி முடிஞ்சிடாது, ரெண்டாவது தடவையும் சேர்த்து கொடுப்போம். அப்படி என்றால் அவர்கள் செய்யக்கூடிய நல்ல அமல்களுக்கு மற்றவர்களுக்கு என்ன நன்மை கிடைக்குமோ அதை விட பன்மடங்கான நன்மையை நபியினுடைய மனைவிமார்களுக்கு கொடுப்போம். இப்போ எவ்வளோ பெரிய சிறப்பு! இது என்ன, அவங்களுக்கு மட்டும் அல்லாஹுத்தால கொடுக்கக்கூடிய சலுகை அப்படின்னு நம்ம கேட்க முடியுமா? அல்லாஹுத்தால நபிக்கு உள்ள சிறப்பை வைத்து நபியினுடைய மனைவிமார்களுக்கு எவ்வளோ பெரிய அந்தஸ்தை கொடுக்குறான் என்றால், ஒரு நன்மை செய்தால் என்ன நன்மை என்ன சவாபு கிடைக்குமோ அந்த சவாபை விட பன்மடங்கான சவாப் நபியினுடைய குடும்பத்தாருக்கு கிடைக்கும், நபியினுடைய மனைவிமார்களுக்கு கிடைக்கும் என்பதை அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். அதன் பிறகு அல்லாஹ் சொல்கிறான், நுக்திஹா அஜ்ரஹா மர்ரதைனி வ அஅத்தனா லஹா ரிஸ்கன் கரீமா, அவர்களுக்கு நான் சங்கையான உணவுகளை நாம் தயார் செய்து வைத்திருக்கிறோம் நாளைக்கு மறுமையில். அது மட்டுமல்ல, அதன் பிறகு அல்லாஹ் சொல்கிறான், யா நிசா அன் நபி லஸ்துன்ன கஹதின், அல்லாஹ் அவர்களே நேரடியாக பார்த்து சொல்கிறான், நபியினுடைய மனைவிமார்களே நீங்கள் எல்லாம் மற்றவர்களை போல இல்லை, அவங்களுடைய சிறப்பை அவங்க புரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக வேண்டி. பொதுவாக வந்து நம்ம சிறப்பை நம்ம புரிஞ்சுக்கிட்டாதான் நம்மளுடைய மகத்துவம் நமக்கு வேணும். ஒரு மூமின் கீழ்த்தரமாக நடக்கிறார் என்றால் அவருடைய சிறப்பு அவருக்கு தெரியவில்லை என்பது பொருள். உலகத்திலே நடக்கக்கூடிய மோசமான அநியாயங்களை பார்த்து நாம் ஒரு கேவலப்பட்ட ஜென்மம் என்பதாக ஒரு மூமின் நினைப்பானையானால் அல்லாஹ் அவனுக்கு வழங்கி இருக்கக்கூடிய சிறப்பு அவனுக்கு தெரியலன்னு அர்த்தம். ஒரு செல்வம் மிகுந்த ஒரு மனிதனை பார்த்து குர்ஆனை மரணம் செய்த ஒரு ஹாபீஸ் இவர்களெல்லாம் நம்மை விட உயர்ந்தவர்கள் என்று நினைப்பார்களே ஆனால் குர்ஆனை அவன் கேவலப்படுத்தி விட்டான் என்பது பொருள். இப்ப தன்னுடைய மதிப்பை உணராதவர்களுடைய தன்மை இது என்பதை அல்லாஹு தஆலா சொல்கிறான், யா நிசா அன்-நபி லஸ்துன்னக அஹதின் மினன்-நிசா, பெண்களிலே உங்களை போல வேறு யாரும் இல்லை, அவர்களை போலவெல்லாம் நீங்கள் இல்லை, உங்களை விட அவர்களை எல்லாம் விட மிக மிக சிறந்தவர்கள் நீங்கள். இனி தகை துண்ண பலா தஹ்லான பில் கௌலி பயத்தும் அல்லதி ஃபி கல்விஹி மரதும் வக்குல்ல கௌலம் மஅரூஃபா, யாராவது உங்களுடைய வீட்டு வாசலை வந்து தட்டினால் அவர்களிடத்திலே மென்மையான பதிலை சொல்லாதீர்கள், அவர்களிடத்திலே ரொம்பவும் நெளிவு சிலிவு பார்த்து கனிவாக பேசாதீர்கள். பலா தஹ்லான பில் கௌலி பயத்தும் அல்லதி ஃபி கல்விஹி மரதும் பகுல்ல கௌலம் மாரூபா, நீங்க பேசுற அந்த மென்மையான கனிவான வார்த்தைகளை வச்சு எதிரில் கதவை தட்டி கொண்டிருக்கக்கூடியவனுடைய உள்ளத்துல நோய் ஏற்பட்டு விடலாம், கெட்ட எண்ணங்கள் உருவாகி விடலாம்.
அப்ப நபியினுடைய மனைவிமார்களுக்கே சொல்லப்பட்ட உபதேசம் எப்பேற்பட்ட உபதேசம் பாருங்க. அப்ப நம்ம மனைவிமார்கள் எப்படி இருக்கனே, பொதுவான பெண்கள் எப்படி இருக்கனே, தனிமையில இருக்கக்கூடிய பெண்களை தேடி ஒரு ஆண் கதவை தட்டுவானையானால் அவன் நோக்கம் வந்து உள்ள ஆம்பளை இருப்பாங்க அப்படிங்கிற எண்ணத்துல இருக்கலாம். ஆனால் பதில் சொல்லக்கூடிய பெண்ணின் குரல் எப்படி இருக்க வேண்டும் என்றால், யார் அது, நான் இந்த வந்திருக்கிறேன், வீட்டுல ஆம்பளைங்க இல்ல, அப்புறம் வாங்க, புரிஞ்சு போச்சு, இல்லையே ஆம்பளை இல்லையே, கடைக்கு போயிருக்காங்களே, வாங்கலே, உட்காருங்களே அப்படின்னா அவன் உள்ளத்துல நோய் வந்துடும், அவன் உள்ளத்துல கெட்ட எண்ணங்கள் உருவாகிவிடும் அப்படிங்கிற மாதிரி அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் சொல்லக்கூடிய நாசுக்கான தன்மை நமக்கு எல்லாருக்கும் தெரியும். இப்ப அல்லாஹ் எவ்வளவு அற்புதமா சொல்றான் பாருங்க. அதுக்கு பிறகு அல்லாஹ் சொல்றான், இப்படிலாம் நான் உபதேசம் சொல்றதுக்கு காரணம் என்ன தெரியுமா, அதுக்கு பிறகு அல்லாஹ் சொல்றான், வக்கர்ன ஃபீ புயூதி குன்ன வலா தபர்ரஜுன தபர்ரஜல் ஜாஹிலியத்தில் ஊலா. நபியினுடைய குடும்பத்தாருக்கு சொல்லக்கூடிய உபதேசத்தை வச்சு நம்ம பெண்கள் அழகான உபதேசத்தை கத்துக்கிறோம். அல்லாஹ் சொல்லுகிறான், நீங்க இந்த மாதிரி கதவை தட்டுறவங்களுக்கு இப்படி பதில் சொல்லாதீங்க, இந்த மாதிரி பதில் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சொல்றான், உங்களுடைய வீட்டில் அடங்கி இருங்கள், ஊர் சுத்தாதீங்க. அல்லாஹ் சொல்றான், மடமை காலத்து மனிதர்களை போல ஊர் சுற்றாதீர்கள், தொழுகையை நிலைநாட்டுங்கள், கொடுங்கள், அல்லாவுக்கும் ரசூலுக்கும் வழிபடுங்கள். இந்த உபதேசத்தை எல்லாம் உங்களுக்கு நான் செய்யறதுக்கு காரணம் என்ன தெரியுமா, நிச்சயமாக அல்லாஹ் எதற்காக இதற்கு இந்த உபதேசங்களை எல்லாம் சொல்கிறான் என்றால், அல்லாஹ் உங்களிடம் இருந்து நாடுவது இன்னமா யுரீது, உங்களை விட்டும் அசுத்தங்களை அகற்ற வேண்டும் என்பதற்காக, உங்களுக்குள் ஏதாவது பாவம் வந்துடக்கூடாது அப்படிங்கிற நல்லெண்ணத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். நபியினுடைய குடும்பத்தார்களே, இருக்கின்ற அசுத்தத்தை போக்கி உங்களை பரிசுத்தத்திற்கு மேல் பரிசுத்தப்படுத்துவதற்காக. ஆக நம்ம பாஷையில சொல்றார் தான், பத்தரை மாற்று தங்கங்களாக உங்களை மாற்றுவதற்காக அல்லாஹ் நாடுகிறான். அல்லாவே நாடுனதுக்கு பின்னால யாராவது அசுத்தப்படுத்த முடியுமா? அப்படி அசுத்தப்படுத்தக்கூடிய வகையிலே அவர்களின் மீது இட்டு கட்டியதன் காரணத்தினால் தான் அவர்களுடைய நன்மைகள் முழுவதும் அழிந்து போய்விடும் என்று அல்லாஹ் சொல்கிறான் குர்ஆன்ல. யார் நபியினுடைய மனைவிமார்கள் மேல இட்டு கட்டுவார்களோ அவர்களுடைய நன்மைகள் முழுவதும் அழிந்து போய்விட்டது, ஜாக்கிரதையா இருங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். நபியினுடைய மனைவிமார்களுடைய சிறப்புகளை பார்க்க வேண்டும் என்றால் சூரத்துல் அஹ்சாபை பார்க்கலாம், சூரத்துல் நூரை பார்க்கலாம். சூரத்துல் நூர்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவிமார்களுக்கு கொடுக்கக்கூடிய அங்கீகாரத்தை அடிப்படையாக கொண்டு 11 வசனங்களை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இதெல்லாம் யாருக்கு தெரியும்? இன்னைக்கு அகலே குர்ஆன் ஒரு கூட்டம், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா உட்பட மிக மோசமான வார்த்தைகளால் சித்தரிக்கக்கூடியவர்கள், அவர்களை எல்லாம் நம்முடைய வாயால் அப்படி சொல்லவே முடியாது, அப்படிப்பட்ட வார்த்தைகளால் சித்தரிக்கக்கூடியவர்கள். காரணம், ஒரு ஹதீஸை ஏற்றுக்கொள்வதில்லை. எப்ப ஹதீஸை ஏற்றுக்கொள்றதில்லைங்கிற முடிவுக்கு வந்துடுறாங்களோ அந்த ஹதீஸுக்கு உரிய நபி ஆகிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏத்துக்கிறது இல்லை. லா இலாஹா இல்லல்லாஹ் மட்டும் சொன்னா போதும், முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்ல வேண்டியதில்லை அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்த அந்த கூட்டம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்னுடைய ஹதீஸுகளை யாரெல்லாம் அதிகமாக அறிவித்தார்களோ அவர்களை எல்லாம் மிக மோசமானவர்களாக பேசுகிறார்கள். எதற்காக இதை சொல்கிறோம் என்றால், நபிக்கு நாம் எந்த அளவிற்கு ஒரு கண்ணியத்தையும் அன்பையும் முகப்பத்தையும் வைத்திருக்கிறோமோ அதே போல அவருடைய குடும்பத்தாரினுடைய நிலை என்ன, அவருடைய கண்ணியம் என்ன, அவருடைய மகத்துவம் என்ன, அவருடைய மாண்பு என்ன என்பதை விளங்கி நாம் செயல்பட வேண்டும். அதை அடுத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குடும்பத்தார்,